ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷ் ஃபேஷன் ஸ்டோர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெடி டு வேர் சாரி எப்படி மேக் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த், அதாவது நம்மளுடைய முந்தானை பேக் சைடில் முந்தானை எவ்வளோ தொங்கணுமோ அதோடைய லென்த் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹைட் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கணுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். வேஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 27 சம்திங் வருது இதில். அதுக்கப்புறம் நம்மளோட முந்தானை எவ்வளோ தூரம் வேணும், ஸோ எவ்வளோ தூரம் கீழே வேணுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு 40 இன்ச்சு எடுத்துருக்கேன், 40 இன்ச்சு வருது. ஸோ அதை நான் 40 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கீழே எவ்வளோ கீழே வேணுமோ எடுத்துக்கலாம். அதை ஹைட்டு அப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் இது ரெண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஃபுல் லென்த்து வேஸ்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இது மூணு லென்த்து தான் வேணும். இதை வச்சுக்கிட்டு எப்படி சாரியில் கட் பண்ணலாம் அப்படின்றது, எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரி எடுத்துக்கோங்க. சாரியில் பார்த்தீங்கன்னா முந்தான சைட்லேயும் ஒரு சைடும் இன்னொரு சைடு இன்னொரு கார்னர் ரெண்டு கார்னரை தனித்தனியாக இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தான சைடு எடுத்துக்கோங்க. ஸோ முந்தான சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா முந்தானையோடைய ஹைட்டு, அதாவது ஷோல்டர்லேருந்து எவ்வளோ டவுன் முந்தானை எவ்வளோ தொங்கணுன்றதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஹைட்டு ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு வேஸ்ட் ரவுண்ட் சுற்றி வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்மளுடைய முந்தானை ஹைட்டு ப்ளஸ் ஒரு வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா 35 வந்தது. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் இல்லையா. ஸோ மேலே வந்து முந்தானை தொங்குறது 40 இன்ச்சு போக பேலன்ஸ் இந்த ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ரவுண்ட் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன், அதோடைய மெஷர்மெண்ட்டும் நமக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு 35 இன்ச்சஸ் நான் டம்மியில் இருந்தது, நான் 35 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த முந்தானையிலேருந்து இந்த இது வரைக்கும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி தைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேருந்து எவ்வளோ மார்க் வேணுன்றதை பண்ணிக்கிட்டேன். இன்னொரு கார்னர், அதோடைய இன்னொரு கார்னர் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கார்னர் என்ன பண்ணுறோன்னா வேஸ்ட் ரவுண்டு, நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு. ஸோ வேஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். மினிமம் 5 இன்ச்சஸ்ஸு, மேக்ஸிமம் 10 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்டு வரணும், நம்மளுடைய வேஸ்ட்டில் ஒரு ரவுண்டு வரணும் இல்லையா. அதனால் வேஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். நம்ம 5 or 10 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற பீஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கிட்ட இல்லை, அதாவது ஒரு கார்னர்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 10 போக இன்னொரு சைடு முந்தானை ரவுண்டு ப்ளஸ் வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டு, இது ரெண்டுத்தையும் போக பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம ப்ளீட்டாக வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது எப்படி வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்றதை 1 by 1 நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதோடய ஹைட்டு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டிங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிளில் போட்டுட்டு அது எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சாரி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு போர்டில் ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது எப்படி பண்ணணுன்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சாரி வந்து யூஸ்வலாக நமக்கு எவ்வளோ இருக்கும்னா ஒரு 5.5 meters இருக்கும் இல்லையா. 5 to 5.5 meters நமக்கு 5.5 meters ஃபேப்ரிக் சாரி இருக்கும். ஸோ 5.5 meters ஓகேங்களா. ஸோ 5.5 meters நம்ம என்ன பண்ணிக்கோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முந்தானை சைட்லேருந்து, அதாவது வேஸ்ட் முந்தானை இல்லாமல் இன்னொரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 5 to 10 inches 5 inches எழுதியிருக்கா, நீங்கள் 10 inches எடுத்துக்கலாம். எடுத்து அங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இன்னொரு சைடு நம்மளுடைய முந்தானை சைடு. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முந்தின ஹைட்டு ப்ளஸ் வேஸ்ட் ரவுண்டு, நான் வந்து பார்த்திங்கன்னா 40 + 1 = 35 வந்தது, மொத்தம் 75 வருது எனக்கு. ஸோ நான் 75 எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 75 இந்த பக்கம் ஒரு வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 10 போக பேலன்ஸ் இருக்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்ஸாக வைக்க போகிறோம்
ஓகேங்களா. ஸோ அது 5 பிளேட் 6 பிளேட் நமக்கு எத்தனை பிளீட்ஸ் வருதோ, ஸோ அதை வந்து அவங்கவுங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ எவ்வளோ பிளீட்ஸ் வருதோ அந்த பிளீட்ஸை தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் பண்ண போகிறோன்னா நம்ம எப்படி வந்து துணியில் நம்ம இது பண்ணி பண்ணலாம், துணியில் எப்படி மார்க் பண்ணலாம், மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். நம்மளுடைய ஹைட்டை பார்த்துட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ எப்படி கட் பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம இதை, ஓகே. ஸோ இதில் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நம்ம அடுத்தது இப்போ இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, ஸோ போயிட்டு நம்ம துணியை எடுத்துக்கலாம். புடவை எடுத்துட்டோம், புடவை எடுத்துகிட்டு புடவையில் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் முந்தான சைட்லேருந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த 75 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிடுறேன். 75 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக 75 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 75ன்றது நான் வந்துட்டு நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்டு, நான் டம்மியில் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் என்ன எடுத்து வருதோ அது தான் நீங்கள் வைக்கணும். ஸோ ஒரு சைடு வச்சுட்டேன், இன்னொரு சைட்லேயே அதே போல் என்ன பண்ணுறீங்க, வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் ஒரு 10 இன்ச்சஸ் வச்சுட்டு ஹைட் எவ்வளவோ ஹைட்டை பார்த்துட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹைட்டு போக பேலன்ஸ் எனக்கு வந்துட்டு 4 இன்ச்சு இருந்தது, அந்த 4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த துணியை ப்ளீட் பிடிக்கிறீங்க. ஸோ இப்போ இது கட் பண்ணது எது வரைக்கும் கட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முந்தனைக்கான ப்ளீ மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 75 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து 4 இன்ச்சை கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை ப்ளீட் பிடிக்கிறேன். ப்ளீட் எது வரைக்கும் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 10 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் வர மாதிரி நம்ம ப்ளீட் பிடிக்கிறோம். ப்ளீட் எத்தனை ப்ளீட் வருதோ அத்தனை ப்ளீட் பிடிச்சிக்கோங்க. ப்ளீட் பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா என்ன ஆகுனா அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், ஈவனாக நீட்டாக பிடிச்சி ப்ளீட் பிடிச்சி ஒரு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா மூவ் ஆகாது, ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீட்டாக பிடிச்சி பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அந்த அளவு வந்து கரெக்டாக நமக்கு அந்த மார்க் அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டோம். பின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ, இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ப்ளீட் வச்சதுலேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் கட் பண்ண வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட் பேண்ட் கட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 3 இன்ச்சு பீஸு, அந்த பீஸில் 4 இன்ச்சு பீஸ் இருந்தது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், நமக்கு வேஸ்ட் பேண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணிவிட்டு ஃபியூலிங் லைனிங் வைக்கிறீங்க. லைனிங் மீன்ஸ் கேன்வாஸ் வச்சு ஒட்டலாம், ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக கேன்வாஸ் கட் பண்ணுறேன். இப்போ 4 இன்ச்சு இருந்தது அதில், ஸோ நான் என்ன பண்ணேன்னா 1.5 இன்ச்சுக்கு கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒட்டுறேன், 1.5 3 இன்ச்சு போயிடுச்சுன்னா 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு, ஸோ 4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் நமக்கு, அதனால் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி தைக்கிறோம் பாருங்கள், கேன்வாஸ் ஒட்டிட்டேன், எடுத்துகிட்டு வந்து தைக்கிறேன். தைக்கும்போது என்ன பண்ணணுன்னா, சாரியோட உள்பக்கமாக வச்சு தைக்கணும். நம்ம அந்த கட்டிலேருந்து முந்தான கட்டு இருக்கு இல்லையா, அங்கேருந்து சாரியோடைய உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க. உள்பக்கம் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரீங்க. கரெக்டாக ஒரே அளவுக்காக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரே கைட் அளவுக்குனா, கைட் அளவுக்கு 1/2 இன்ச்னா 1/2 இன்ச், நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் வரும்போது லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அதை அப்படியே என்ன பண்ணுறோம், திருப்பி பேக் சைடில் மேல் பக்கமாக ஃபினிஷ் பண்ணுறோம். கேன்வாஸ் வந்து மேலே வரும், ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்குன்றதுக்காக கேன்வாஸ் மேலே வர மாதிரி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அப்படியே நீட் ஃபினிஷிங் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பேண்டு கிரிப்பாக இருக்கும், ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நீட்டாக ஒரு ஏஜ் தையல் போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சது.
ரொம்ப ஈஸி. இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன் டைம் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் எடுத்துமா வேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃபினிஷிங், இது பாருங்கள் இந்த மாதிரி பேண்டு இந்த மாதிரி வரணும். அது அவ்வளோதான், அது பாருங்கள் ப்ளீட்டு கிட்டே வந்துருச்சு. அந்த ப்ளீட்டு கிட்டே வரும்போது என்ன பண்ணுறோம் பாருங்கள், மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த முந்தானையோட துணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா நம்ம 4 இன்ச் கட் பண்ணிட்டோம், கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற கிளாத் என்ன பண்ணுறீங்க, அப்படியே குட்டி குட்டியாக ப்ளீட்டு பாருங்கள் அந்த இதுவை உள்ளே தள்ளிட்டு 2 ப்ளீட்டு 3 ப்ளீட்டு சின்ன சின்னதாக ப்ளீட்டு வச்சு அந்த வேஸ்பேண்டுக்குள்ளவே வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து அதோடைய ராய்ஜஸ் தெரியாது, உள்ளே ஃபினிஷிங் போயிடும். ராய்ஜஸ் தெரியாத மாதிரி உள்ளே வச்சு நீட்டாக அது பாருங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே போயிடும், அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள் இது எப்படி வேர் பண்ணலான்னு பாருங்கள். அந்த இடத்துல நான் ஒரு ஊக்கு ஐ கட்டியிருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஊக்கு போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ஊக்கு போட்டாச்சு. இப்போது அப்படியே வேர் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு சுற்று வந்திருக்கு, நான் ஆல்ரெடி வந்து முதனையில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான் வந்து சாரீ ட்ரேப்பிங். ரொம்ப ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்கர்ட் வேர் பண்ணுற அளவுக்கு தான், ஸ்கர்ட் வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எடுத்துமா அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நான் என் இன்ஸ்டியூட்டில் இந்த கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு எடுத்து வீடியோவாக போட்டிருக்கேன். தேங்க்யூ.